வணக்கம். மெய்யெண்கள் பயிற்சி 2.8 இருக்க இரண்டாவது சம பார்ப்போம். இரண்டாவது சம் கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் சம் என்ன கேட்டிருந்தாங்க? தசம வடிவத்தில் கொடுத்துருந்து அறிவியல் குறியீட்டில் எழுதுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அறிவியல் குறியீட்டில் கொடுத்து தசம வடிவில் எழுத சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் 3.459×10^6, இது அறிவியல் குறியீட்டில் இருக்குது. இதை தசம வடிவத்தில் எழுத போகிறோம். தசம வடிவத்தில் எப்படி எழுதுறதுன்னா, கொடுக்கப்பட்ட எண்ணை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். அடுத்து 10^10 உள்ள மிகை எண் எனில், இந்த 10 அடுக்கில் இருக்கிற எண் மிகை எண் எனில் வலது பக்கமாகவும், குறையன் எனில் இடது பக்கமாகவும், அடுக்கில் உள்ள எண்ணிற்கு சமமாக தசம புள்ளியை நகர்த்துக. தேவைப்படும் இடத்தில் பூஜ்யத்தை சேர்த்து கொள்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற எண் மிகையெண்ணாக இருக்குது. இப்போ மிகையெண்ணாக இருந்துச்சுன்னா வலது பக்கமாகவும், குறையெண்ணாக இருந்துச்சுன்னா இடது பக்கமாகவும் இந்த புள்ளியை நகர்த்தணும். ஃபஸ்ட்டு அதை நம்ம செய்வோம். இப்போ இது ஈக்குவல் டு, இங்கே வந்து மிகையெண்ணாக இருக்குது, அப்போ வலது பக்கமும் இந்த தசம புள்ளியை நகர்த்தணும். வலது பக்கம்னா எந்த பக்கம்? இந்த பக்கம். அப்போ 3 புள்ளிக்கு அப்புறம் 1, 2, 3 எண்கள் இருக்கு. அப்போ அந்த 3 எண்களை எழுதிக்குவோம். இங்கே 10 அடுக்கில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. இப்போ 3 இடம் நகர்த்தியாச்சு. மறுபடியும் இன்னும் 6 3 இடம் நகர்த்தியாச்சு, இன்னும் 3 இடம் இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக 0 சேர்த்துக்குவோம். அதான் அவங்க சொல்கிறாங்க, தசம புள்ளியை நகர்த்துக, தேவைப்படும் இடத்தில் பூஜ்யத்தை சேர்த்து கொள்க. அதாவது 3 இடம் நகர்த்திட்டு வந்தாச்சு, இன்னும் 3 இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம 0 சேர்த்துக்கிறோம். அப்போ கேட்கப்பட்ட அறிவியல் குறியீட்டுக்கான தசம வடிவத்தை நம்ம எழுதியாச்சு. அடுத்தது ரெண்டாவது கேள்வி. 5.678×10^4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற எண்ணானது, அதாவது 10^10 இருக்கிறது மிகை எண்ணாக இருக்குது. அப்போ புள்ளியை, தசம புள்ளியை வலது பக்கம் நகர்த்த வேண்டும். அப்போ இதற்கான விடை எப்படி இருக்கும்? 5 புள்ளியானது 1, 2, 3 வலது பக்கம் நகர்த்தினா 3 இடம் முன்னோக்கி வருது. 6, 7, 8 இப்போ 3 நகர்த்தியாச்சு, ஆனால் இந்த இடத்துல 4 இருக்குது. அப்போ அது 1 நம்ம ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்போ கேட்கப்பட்ட அறிவியல் குறியீட்டுக்கான தசம வடிவத்தை நம்ம எழுதியாச்சு. இதற்கான விடை இது. 3வது சம் 1.00005×10^-5 இதை தசம வடிவத்தில் எழுத சொல்கிறாங்க. இப்போ இந்த அடுக்கில் என்ன எண் இருக்குது? குறையெண்ணாக இருக்குது. அப்போ புள்ளியானது இடது பக்கம் நகர்த்தப்படணும். தேவைப்படும் இடத்தில் பூஜ்யத்தை சேர்த்து கொள்ளணும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நகர்த்தினா 1 இடம் முன்னோக்கி வருது. ஆனால் இங்கே -5 இருக்குது. அப்போ இன்னும் இன்னும் 4 இருக்குது. அதுக்காக நம்ம 0.40 போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 1.00005 இங்கே -5 இருக்குது. இப்போ 1 இடம் நகர்த்தியாச்சு, இன்னும் 4 இடம் இருக்குது. அந்த 4 இடத்துக்காக புள்ளி வச்சுட்டு 4 சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட எண்களை எழுதணும். அப்போ இந்த அறிவியல் குறியீட்டுக்கான தசம வடிவத்தை நம்ம எழுதியாச்சு. அடுத்தது 4வது சம் 2.53009×10^-7 -7 அப்போ குறை எண்ணாக இருக்குது. -7 குறையன். அப்போ 7 இடம் பின்னோக்கி, அதாவது இடது பக்கம் புள்ளியை நகர்த்தணும். அப்போ ஈக்குவல் டு, இங்கே 1 இடம் நகர்த்திடலாம். அப்போ மீதி இன்னும் 6 இடம் இருக்குது. அந்த 6 இடத்துக்காக நம்ம 6 சேர்த்துக்குவோம். 1, 2, 3, 4, 5, 6 அதுக்கப்புறம் 2. இப்போ மீதி இருக்கிற எண்கள் எழுதுவோம். 5.00009 இங்கே புள்ளிக்கு முன்னாடி 1 எண் இருக்குது. இங்கே கொடுக்கப்பட்ட 10 அடுக்கில் -7 இருக்குது. அப்போ இடது பக்கம் 7 இடம் பின்னோக்கி புள்ளியை நகர்த்தணும். இப்போ இந்த 2 முன்னாடி வந்துச்சுன்னா 1 இடம் முன்னோக்கிட்டு இருக்கு. மீதி 6 இடத்துக்காக நம்ம புள்ளிக்கு அப்புறம் 6-0 எழுதிக்கணும். அப்போ கேட்கப்பட்ட அறிவியல் குறியீட்டுக்கான தசம வடிவத்தை நம்ம எழுதியாச்சு. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.